ஸோ கைஸ், கோட் படத்தோட ஷூட் பற்றி நம்மளுக்கு இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கோட் படத்தோட ஷூட் பார்த்தோம்னா முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே பார்த்தோம்னா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. ஃபைனல் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த மந்த்தோட எண்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஷூட் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆல்ரெடி பார்த்தோம்னா வெங்கட் பிரபு பிளான் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான். ஏப்ரல் மந்த்தோட பார்த்தோம்னா படத்தோட ஃபுல் ஷெட்யூல் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி, இப்போ பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு சில பேச்ச ஒர்க்கெல்லாம் பேலன்ஸ் இருந்தால் அப்பப்போ ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் பெரிய அளவில் வெங்கட் பிரபு பேலன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில் ஷூட் பண்ணி முடிச்சிருப்பார். ஏன்னா ஒட்டுமொத்த ஷூட்டும் பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட எய்மு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததான் மிகப்பெரிய சவாலே இருக்க போது, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கு பார்த்தோம்னா ஹெவியாக ட்ரை பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தோம்னா இந்த படம் வந்து டெஃபினட்டாக கிராஃபிக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க போது, சிஜி ஒர்க்கும் படத்தில் அதிகமாக இருக்க போது. ஸோ அதுக்கே பார்த்தோம்னா டைம் அதிகமாகும். இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்குடான ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தோம்னா இன்னும் வந்து ரொம்பவுமே மெருகேற்றணும் அப்படின்னுக்காக பார்த்தோம்னா பெஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறாங்களாமா. ஸோ கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் அப்படிங்கிறது சொதப்பிச்சு அப்படின்னா ஒரு மைனஸாக தெரியும். அதனால் பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக தான் பார்த்தோம்னா ஷூட் வந்து ஏப்ரல் மந்தத்தில் முடிச்சுட்டு அந்த ஒர்க் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது செப்டம்பர் மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ கேப் இடையில ரிலீஸ் பண்ணுறதுக்கு. வெங்கட் பிரபு மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா வந்து வெங்கட் பிரபு சரியாக பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி மாநாடு ஹிட்டு கொடுத்துருந்தாலும் இடையில பார்த்தோம்னா கஸ்டடி வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. கஸ்டடியெல்லாம் பார்த்தோம்னா அவர் தெலுங்கு ஃபேவரில் எடுத்திருந்தார், பட் இருந்தாலும் அங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த எல்லா படங்களுமே பார்த்தோம்னா வேறு மாதிரி ஹிட்டு. அட்லீஸ்ட் பார்த்தோம்னா நைட் ரிவ்யூ வந்திருந்தாலும் தியேட்டர்ஸில் பார்த்தோம்னா ரன் ஆன படங்கள் தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா ஹிட்டும் கொடுத்துருக்காரு, அவரேஜும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இடையில ஒரு ஃப்ளாப் வந்ததுனால அதை பார்த்தோம்னா இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னுக்காக தளபதி வச்சு டெஃபினட்டாக வேறு மாதிரி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதுவும் பார்த்தோம்னா சாதாரண ஒரு கதையாக இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டுருவார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே படம் ஹிட்டுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வெங்கட் பிரபு மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரப்போகிறோம். அதனால் கோட் பார்த்தோம்னா வெங்கட் பிரபோட சினிமா கரியர்லையும் தளபதியோட சினிமா கரியர்லையும் ஒரு மிக முக்கியமான படமாக இருக்க போது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.